விண்ணப்ப திருப்பதிகம் ஆனை வெம்போரில் குறுந்தூறு எனப் புலனால் அலைப்புண்டேனை எந்தாய் வெட்டெடுத்தி கண்டாய் வினையேன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்தூனையும் என் பிணையும் என் பிணையும் உருக்கா நின்ற ஒண்மையனே. யானைகள் சண்டை போடும் போது இடையிலே ஒரு சிறு செடி அகப்பட்டு விட்டால் அதனுடைய நிலை என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். யானையே பார்ப்பதற்கு ஒரு குன்று போல இருக்கும். குன்றோடு ஒரு குன்று மோதினால் அந்த இடமே போர்க்களமாகிவிடாதா? போர்க்களத்திலே பூ பூக்கும் செடி என்ன ஆவது? அதுபோல ஐம்புலன்கள் என்னும் யானை இந்த ஐந்து யானைகளுக்கிடையே அகப்பட்டு அலைக்கழிக்கப்படும் ஒரு சிறு தாவரம் நான். அதுபோல இருக்கும் என்னை அப்பனே விட்டுவிடாது. தீவினை பயனால் துன்புறும் என் மனத்தில் உன் திருவருட்கருணையினால் தேன் பால் கருப்பஞ்சாறு இவை மூன்றும் கலந்த தேவாமிர்தம் போல இனிமை தந்து என் ஊனினை உருக்கி வலிமையான எலும்பினையும் உருக்கி கரையச் செய்த ஞான வடிவானவனே என்னை விட்டுவிடாதே என்ற மாணிக்க வாசகரின் நீத்தல் வெண்ண சங்கர சங்கர சிவ சிவ சங்கர சங்கர.